ஹே, வெல்கம் டு சின்ராஸ் கையளவு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூங்கில் குருத்து பொரியல். இதை செய்யறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அது சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் சீரகம், கடுகு உளுந்து எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். நான் இது வெடித்து செதறாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு மூடி வச்சு மூடிட்டேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் பண்ணுங்கள். கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த பூண்டையும் இஞ்சியையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கியூபை வெட்டி வச்சுருக்கிற இந்த மூங்கில் குருத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். இந்த மூங்கில் குருத்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன சைஸில் ஒரு கியூபா வெட்டி இருந்தாலே போதும், ரொம்ப குறுகலாக நறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மூங்கில் குருத்து கொஞ்சமாக வெந்து வர்றதுக்காக இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கறி மசாலா சேர்த்து இதை நல்லா பிரட்டி எடுத்துடலாம். இந்த மசாலா வாசம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு அதை நல்லா கிண்டிடுங்க. அப்பப்போ இந்த மூங்கிலை மூடி நல்லா கிண்டி விட்டு அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த தண்ணியெல்லாம் வத்தின அப்புறமும் அதை நல்லா சுருளை சுருளை கிண்டுங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் இந்த எண்ணெயோ தண்ணியோ இல்லாத ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு இதை சூடாக சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching the video. Please like, share and subscribe. Bye.